வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு என்னுடைய மினியேச்சர் குக்கிங் செட் தான் காட்டு போகிறேன். நிறைய பேருக்கு இப்போல்லாம் மினியேச்சர் குக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் அதை செய்யணுன்றாங்க. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற குக்கிங் செட்டை உங்களுக்கு காட்டலான்னு விரும்புகிறேன். அண்ட் இதெல்லாம் எங்கே நான் வாங்கினேன்றதை முதலே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் நிறைய கிச்சன் மினியேச்சர் குக்கிங் கிச்சனுடைய வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாரும் கேட்குறது எங்கே அந்த யுடென்சில்ஸ் வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்கன்றது தான். இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இருந்தது தாங்க. பட் நம்ம வந்து அந்த பாரம்பரியத்தையே விட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் இப்போ அதோட விற்பனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் வந்து என்கிட்ட இருக்கிற குக்கிங் செட் இப்போ ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். என்கிட்ட மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஒன்று மரச்சொப்புகள், இன்னொன்று அலுமினியம், இன்னொன்று சில்வர், சாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குக்கிங் செட். ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன்றதை சொல்லிடுறேன். நான் இதெல்லாம் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கோயில் திருவிழாக்களில், எல்லா கோயில் திருவிழாக்கள்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரியான குக்கிங் செட் இருக்கும். நீங்கள் வந்து இது மரச்சொப்பு நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு, எல்லா கோயில்லையும் கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிடுச்சு கோயிலில் விற்கிறது. பட் நீங்கள் ஊர் கோயில், அதாவது திருப்பதி இல்லை எங்கேயாவது உங்கள் சொந்த ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சொப்புகள் விற்கும். இதை சொப்புன்னு தான் சொல்லுவோம் நம்ம. நான் இது எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் விளையாடின சொப்புகள், என் அக்கா விளையாடின சொப்புகள், அண்ட் இப்போ என் பொண்ணு விளையாட போகிறான். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பொருள் நம்ம வாங்கினோன்னா அதை மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். என் அம்மா இவ்வளோ காலமாக இதை மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். அண்ட் பாதி பிளாஸ்டிக் மட்டும் நான் இப்போ வாங்கினது, மீதி சில்வர் அலுமினியம் மரச்சொப்பெல்லாம் நான் விளையாடினது தான் இப்போ என் பொண்ணு விளையாடுறதுக்காக நான் வச்சுருக்கேன். மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. எந்த பொருளாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணதுனால தான் இவ்வளோ வருஷமாக, கிட்டத்தட்ட 24 வருஷமாக இது இருக்குது. ஏன்னா நான் பிறந்ததுக்கு முன்னாடியிலேருந்து என் அக்கா விளையாடிட்டு இருக்கா. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாங்க இந்த சொப்புக்களுடைய விலை. சாரி விலை இல்லை, சொப்புக்களுடைய வருஷம் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கு. சரி நம்ம ஒன்றொன்றும் பார்க்கலாமாங்க. இது மரச்சொப்புகள். ஸோ கோயில் திருவிழாக்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி சொத்து இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இது விளையாடுறதுக்கு கொடுங்க, அவங்க விளையாடட்டும். மெயினாக நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த கிச்சன் செட்டுன்றது கேர்ள்ஸோடைய பிளேயிங் ஐட்டமாக ஆகிடுச்சு நம்ம காலத்துலேருந்தே. சரி ஆனால் இது வந்து பாய்ஸும் விளையாடலாம், அதை மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிச்சன் இஸ் நாட் ஓன்லி அசைன்ட் ஃபார் லேடிஸ். அது நம்ம சின்ன வயசுலேருந்தே, நம்ம காலத்துலேருந்து எங்கள் கிச்சன் செட்னா லேடிஸ் தான் விளையாடணும், பசங்கள்லாம் விளையாடக்கூடாதுன்னு அப்போத்துலேருந்தே பார்ஷாலிட்டி. பட் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிச்சன் செட்டு இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாம் வந்து பிளாஸ்டிக் கிச்சன் செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் எல்லாம் இந்த மாதிரி இருக்கான்றதே அவங்க ஒரு, இதெல்லாம் அழகு இல்லாத பொருள், அதுதான் அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அவங்க அதே தான் வாங்குகிறாங்க. பட் இதில் வந்து இருக்கிற யூஸ்ஃபுல் ஆன அது பேர் என்ன சொல்கிறது, இதில் அயன், இரும்பு சாமான்லாம் யூஸ் பண்ணிங்களா, அதுலேருந்து அயன் வந்து நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். அதில் அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது. மண் சட்டி சாமான் அதில் மரத்தில் நம்ம சமைக்க முடியாது, மரம் பற்றிக்கும். பட் மரச்சொப்புன்றது தான், மண் சட்டிக்கு பதிலாக மரச்சொப்புகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் விளையாட்டுகளுக்கு. ஸோ பாய்ஸுக்கும் இதை வாங்கி கொடுங்க, பார்ஷியலிட்டி பார்க்காதீங்க. பேரண்ட்ஸ் நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லித்தரணும் இந்த காலத்தில். ஸோ இந்த குக்கிங் செட் எல்லாமே இப்போ அமேசானில் கூட விற்குதுங்க, பட் மாடுலர் கிச்சன் செட்டை மாதிரி விற்குது. எனிவே விளாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க, விளாடட்டும். பசங்களுக்கு மெயினாக வாங்கி கொடுங்க, பிகாஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அசைன் ஃபார் லேடிஸ். எனக்கு அந்த பார்ஷியலிட்டி பார்க்கறது பிடிக்கவே பிடிக்காத விஷயம். ஸோ தயவு செஞ்சு ட்ரீட் போத் த சில்ட்ரன் ஈக்குவலி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பசங்களுக்கு மட்டும் சாரி, பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த கிச்சன் செட் வாங்கி கொடுக்காதுங்க, பசங்களுக்கும் கொடுங்க. சரி நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப பெருசாக அட்வைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் சிலிண்டர் இருக்குதுங்க. இது சிலிண்டர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், மரச்சொப்பு. தென் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லாம்,
இது ஒன்று போட்டு கிரைண்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கிரைண்டர், இதிலே இந்த குழி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம், மாவு சுற்றிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா வந்து ஒரு பேன் மாதிரி பாத்திரம், அதில் வந்து குழம்பு ஊற்றி போடுறதுக்கு குழம்பு கரண்டி. தென் இது வந்து உப்பு வைக்கிற உப்பு கிண்ணம். இது வந்து சும்மா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாதிரி, ஜஸ்ட் க்ளோஸிங் ஏரியா, இதில் கூட நீங்கள் சமைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பூரி சப்பாத்தி கல், இதுதான் அதோட திரட்டுறது. சப்பாத்தி தட்டி போடலாம், இதுதான் அதுக்கு தோசைக்கல் மாதிரி. இது சப்பாத்தி போடலாம், தோசை போடலாம் அதுக்கு இது. அண்ட் இது சும்மா அடுப்பு, அடுப்பில் நீங்கள் பாத்திரம் வச்சு, இது தோசை கரண்டி, இது அடுப்பில் பாத்திரம் வச்சு நீங்கள் கடாய் மாதிரின்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரியல, நான் எல்லாம் விளையாடிருக்கேன், பட் இதெல்லாம் வந்து இப்போ மினியேச்சர் கிச்சன் செட்டில் வந்து நம்ம சமைக்கிறாங்கல்ல அடுப்பில் வச்சு. அந்த காலத்தில் நம்ம இப்போ அம்மா அப்பாலாம் சமைக்க விட மாட்டாங்க, ஏன்னா நெருப்பு கோணும், இதை சுட்டு கோணும். பட் இந்த காலத்தில் எல்லாமே இட்ஸ் வெரி நேச்சுரல். நெக்ஸ்ட் செட்டுக்கு போனால் இது அலுமினியம் செட்டுங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் கடாய். அண்ட் தென் இப்போ இதில் என்ன சமைச்சிங்கன்னா ஒரு ஆர்வமாக பார்க்குறாங்க. இது அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு குழம்பு ஊற்றுற, சாப்பாடு வடிக்கிற யானமாக கூட இருக்கும். இது இட்லி வைக்கிற குண்டா, சாப்பாடு வடிக்கிற குண்டா, எதுனாலும் வச்சுக்கலாம். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் இப்போ கூட அலுமினியம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் இப்போல்லாம் அது கெட்டதுன்றாங்க. அந்த காலத்துலேருந்து இது தாங்க ஆக்கிட்டு வந்தாங்க, அலுமினியம் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ எங்களுக்கு எந்த நோயும் வரல, அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. இப்போ தான் அது தப்பு இது தப்பு. மெயினாக நான்ஸ்டிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கெட்டது தான், பட் அதுதான் ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுல. இது எல்லாமே வந்து குழம்பு உண்டாங்க தான். இது அன்ன கூடன்னு சொல்லுவாங்க, அலுமினியத்தில் ஒன்று சாமான கவுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து சோறு வடிக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சாப்பாடு வடித்தாங்கன்னா நிறைய சாப்பாடுலாம் இதில் வடிப்பாங்க, இல்லை தண்ணி கூட இதில் பிடிச்சி வச்சுப்பாங்க, எல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க. இது ஒன்று காய்கறி அலசிட்டு வடி கட்டுறதுக்கு, இது மீதி எல்லாமே குழம்பு குண்டாங்க தான். இது அலுமினிய தட்டு, இது எல்லாமே குழம்பு குண்டாங்க தான், குழம்பு செய்கிற குண்டான். இதுவும் சாப்பாடு வடிக்கிற குண்டான் தான் சொல்லுவாங்க இது. ஸோ திஸ் இஸ் மை அலுமினியம் செட் ஆஃப் மினியேச்சர் குக்கிங் செட். அதை இப்போ பெருமையாக மினியேச்சர் குக்கிங் செட்டுன்றோம். அந்த காலத்துலேருந்து நமக்கு வந்து இது வந்து விளையாட்டு பொருளாக தான் தெரிஞ்சுது. இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷோ யூ. இது வந்து டம்ளர், ஐ ஹவ் டூ செட் ஆஃப் டம்ளர்ஸ், ஒன் சின்னது, அடுத்தது இது வந்து பெரிய டம்ளர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பதார்த்த கிண்ணம்னு சொல்லுவாங்க, பதார்த்த கிண்ணம், பொரியல் வைக்கிறதுக்கான கிண்ணம். இல்லை நீங்கள் வந்து பூஜை செட்டாக இருந்ததுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், விபூதி, இல்லை எதுனாலும் வச்சுக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து செட் வந்து நான் காட்டுறேன், பூஜை செட்னா தனியாக வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ், ஐ ஷோ யூ. இதெல்லாம் வந்து பிளேட்ஸ், இது வடித்தட்டுன்னு சொல்லுவாங்க, சாதம் வடிக்கிற தட்டு. இதில் பார்த்திங்கன்னா சாதம் வடித்தோன்னா இந்த மாதிரி போட்டு வடிப்பாங்க, இந்த குண்டால் வச்சு சாதம் வடிக்கிற குண்டால் போட்டு. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியறதுல, எல்லாம் ரைஸ் குக்கரில் வச்சிடுறாங்க. ஏன்னா வடிக்கிறது வந்து தண்ணி வந்து கீழே கையில் பட்டுறோன்னு வடிக்கெல்லாம் மாட்டேன்றாங்க. பட் வடித்து சாப்பிட்றது கெட்டதுன்னு கூட இப்போ வந்துடுச்சு, பட் அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க அதுதாங்க வாழ்க்கை. ஸோ வடித்தட்டை அதெல்லாம் நான் அப்புறம் பேசிட்டேன். இது இந்த மாதிரி டிசைன் தட்டுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாங்காய் தட்டுன்றோம், இது ஸ்டார் தட்டு, இது வந்து செட்டு தட்டுன்னு சொல்கிறது. இது எவ்வளோ வருஷங்க, என் அக்கா காலத்துலேருந்து சில இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமானாக இருக்குது. இது வந்து டிஃபன் தட்டுங்கன்னு, டிஃபன் எடுத்து சாப்பிட்ற தட்டுங்கள்.
இது வந்து அகைன் ஒரு செட்டு செட் தட்டு. இது டிஃபன் வச்சு சாப்பிட்ற தட்டு. ஸோ இதெல்லாமே இதெல்லாம் நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அதான் நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம் வாங்க. பதார்த்தாக்கு என்ன பார்த்தாச்சு. இது வந்து பூஜை செட்டுன்னு சொல்லும்போது இது வந்து சாமிக்கு பூஜை எடுத்துகிட்டு போகிறதுக்கான கிண்ணம் மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சமையலுக்குன்னே யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் போட்டு வைக்கிறதுக்கான கிண்ணம் தான் அதை மெயினாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு காட்டுறோம் பாருங்கள். இது எனக்கு இது ரொம்ப காட்டணும்னு ஆசை. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டு. இட்லி தட்டு இட்லி குண்டான வச்சு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் நான் காட்டுறேன். இது அலுமினியம், அலுமினியத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி வச்சுட்டு ஒரு தட்டோ இல்லை இது மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு இட்லி ஆவி கட்டி பறந்து இட்லி உங்களுக்கு ரெடி ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே செய்யலாம் உங்களை முன்னேறிச்சிருக்கேன். ஸோ இட்லி தட்டு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தோசைக்கல். இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தோசைக்கல் கைப்பிடி. அடுத்தது பார்க்கலாமாங்க. அடுத்தது இது வந்து டிஃபன் கேரியருங்க. நான் ஒன்று தொலைச்சிட்டேன். எங்கள் அம்மா இவ்வளோ வருஷம் வச்சுருந்தாங்க, பட் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. மூணு அடுக்கு டிஃபன் கேரியர் அந்த காலத்துலலாம் இது இந்த மாதிரி இருக்கு. மூடி மட்டும் இருக்குது என்கிட்ட. இதுதான் மூடி. மூணு அடுக்கு மேலே மூடி இங்கே வந்து ஹேண்டல் மாதிரி எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. நான் தான் தொலைச்சிட்டேன். நான் விளையாடும் போதே இது தொலைச்சிட்டேன். ஸோ என் பொண்ணுக்கு இதெல்லாம் காட்டும்போது ஐ ரியலி ஃபீல் ப்ரௌட் ஆஃப் இட். இது என்ன ப்ரௌடுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் விளாண்டு செப்பிடி இதெல்லாம் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வர விளையாட்டு பொருட்களாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடாய், ஒரு பெரிய கடாய், அடுத்தது சின்ன கடாய். இது தாளிக்கிற கரண்டின்னும். இதுவே பூஜை செட்டாக இருந்ததுன்னா அது ரெண்டு. இது தீபாரத்தனை காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எது விளையாட்டு பொருள்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இதில் விளையாட்டு பொருட்கள் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அருவாமனை இருக்குங்க. ஒன்று வந்து கறி அருவாமனை நான்வெஜ்ஜுக்கு, இன்னொன்று வந்து வெஜ்ஜு அருவாமனை. குழந்தைங்க விளையாடும் போது மட்டும் இது ஷார்ப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்காமல் விளையாடுறது கொடுத்துக்கன்னா நல்லது. நீங்கள் இதெல்லாம் விளையாடுறதுக்கு கொடுங்க. குழந்தைங்க குக்கிங்னால இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த காலத்து குழந்தைங்களுக்கு குக்கிங்னாலே ஒரு பயந்து ஓடிடுறாங்க. பட் நவ டேஸ் தே லைக் இட். பட் இதெல்லாம் கொடுங்க விளையாடுறதுக்கு. தே லைக் டு தே ஹேவ் டு ப்ளே. தே ரியலி லைக் இட். இது வந்து பார்த்திங்கன்னா தவளைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியலைங்க. அதனால் நான் இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இது சொம்பு. பூஜை சாமான் வச்சுங்கன்னா சொம்பில் தண்ணி வைக்கிற மாதிரி இது வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஃப்ளாஸ்க், ஜக்குன்னு போல தண்ணி ஊற்றுற ஜக்கு, இல்லை ஆயில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இது தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர அடுப்பு. மூணு அடுக்குன்னு சொல்லுவோம், மூணு அடுக்கு அடுப்பு. இதில் இப்படி வச்சுட்டு இது வந்து உங்களுக்கு மண்ணுலேயும் இருக்கும், மரத்துலேயும் சாரி மண்ணுலேயும் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் விறகு வச்சுட்டு அடுப்பத்த வைப்பாங்க. இதுதான் அடுப்பு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் அடுப்பு காட்டுறாயிருங்க. இதுதான் பிளாஸ்டிக்கில் நம்ம யூஸ் பண்ணுற அடுப்புகள். இந்த மாதிரி அடுப்பெல்லாம் இப்போ இல்லை, சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரியெல்லாம். இந்த மாதிரி விறகு வச்சு இப்போ மூட்டி அதெல்லாம் தான் அடுப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மொரம். புடையறதுக்கு அரிசி புடையறதுக்கெல்லாம் இந்த மொரம் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இப்போ அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரில, அழிஞ்சிட்டு வர பொருள் இதெல்லாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மளிகை சாமான் வச்சுக்கிற பாத்திரங்கள், மூடி போட்டு மளிகை சாமான் வச்சுக்கிற பாத்திரங்கள். மூணு பாத்திரம் வச்சுருக்கேன். இது ரெண்டு வந்து பேன் மாதிரி ரெண்டு பேன். இது ஹேண்டில், ஹேண்டில் மட்டும் பிளாஸ்டிக்கில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் மண் சாமான. இந்த மாதிரியான பிளாக் கலர் மாதிரி புடி மாதிரி போட்டு தான் இட்லி குண்டா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாப்புலராக வந்துட்டு இருக்கு, ட்ரெண்டிங்காக. அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருந்தது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிண்ணங்கள் ஃபுல்லாக பெருசுலேருந்து சின்ன கிண்ணம் வரைக்கும் இருக்கும். நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிண்ணம். இது டிசைன் கிண்ணம். இது ஒரு கிண்ணம்.
plain kingdom, actually the kitty kingdom, the kitty flat kingdom. So I have this kingdom set. Tumblr already comes. This is the Sandana kingdom. But you can use Sandana kingdom. ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கான பாத்திரமாமா வச்சு இல்லை குழம்பூத்தி வைக்கிறேன். ஏன்னா குழம்பூத்தி வைக்கிறதுலாம் ஸ்டீலில் இல்லை எனக்கு. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா கப்பன் சாஸ். ரெண்டு மூணு தட்டு இருக்கும், ஆனால் ரெண்டு தான் இருக்கும். எந்த ஒன்று மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இது ரெண்டுக்கு ரெண்டு, இது பொடி, இதுதான் கப்பன் சாஸு. ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்படி தான் வரும். இது ஒன்று தனியாக இருப்பா புரிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாத்திரம் இருந்தேன் உங்களுக்கு. இது வந்து குழம்பு ஊற்றுற யானைன்னாங்க. ஐயோ அப்படி இருக்கிறேன். இது வந்து பெரிய நிறைய பேருக்கு செய்கிறோம்னா இந்த குழம்பு ஊற்றுற இதுவாக வச்சுப்போம். இப்போ கூட நம்ம நிறைய கல்யாண வீட்டிலெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி யானை. இதுதான் அதில் கரண்டிகள் இருக்கும் ஸ்டீலில், எனக்கு விதவிதமான கரண்டிகள். ஒவ்வொரு கரண்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தோசை எடுக்கிற கரண்டி, ஃப்ளாஷ் கரண்டி. இது அன்னக்குத்தின்போம், சாதம் எடுக்கிற அன்னக்குத்தி. இப்போல்லாம் இந்த மாதிரி கரண்டியே யூஸ் பண்ண மாட்டேன்றோம், ஒரு சில வீடுகளில் தான் யூஸ் பண்ணுறோம். இது குட்டியாக தோசை கரண்டி தான்றோம், ஃப்ளாட்டாக இருக்குன்றது தோசை கரண்டி தான் சொல்லுவோம். இது ஜல்லி கரண்டி, ஜல்லியில் ஓட்டை இருக்கும்ல, ஜல்லிக்கல் ஓட்ட மாதிரி ஜல்லி கரண்டின்றோம். பொரியல் வதக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டாண்ட் மாதிரி, இதுவும் ஒரு தோசை கரண்டி, இதுதான் ரியல் தோசை கரண்டி. பட் அதெல்லாம் ரவுண்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப். இது நான் இதை ஸ்டாண்ட் மாதிரி இதில் வச்சுருப்பாங்க. ஒன் டூ, ஓகே நான் டைம் வேஸ்ட் பண்ணிடும். மூவிங் ஆன் டு, நான் மிஸ் பண்ணிட்டேங்க சாரி. இதுதான் கிரேட்டர் திருவரத்து. இப்படி வச்சுட்டு ஒரு தட்டு மேலே வச்சுட்டு காய் திருவலாம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் குக்கிங் சேனல் யாரும் வேணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி லைக் இட். எனக்கு இது பசங்க, ஐயோ தட்டி விட்டேன். சரி, நான் அப்போ அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் குக்வேர் செட் காட்டுறேன், மினியேச்சர் குக்வேர்ஸ் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்லேருந்து வரட்டுமா இல்லை லாஸ்ட்லேருந்து போட்டுமா முதல்ல இங்கேருந்து போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அடுப்பு, ரெட் கலர் ஐயர், டூ செட். இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் வாங்கினேன், என் டாட்டருக்காக வாங்கினேன் இதெல்லாம் சொன்னல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலோகிட்டி செட்டு, அலோகிட்டி செட்டோட சாப்பிங் போர்டு, அதுக்கான நைஃப். தென் இது வந்து ரெட் கலர் செட்டு, ரெட் கலர் குக்வேர் செட். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு, ஆன் ஆஃப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பவுல். அடுத்தது இதெல்லாமே வந்து சால்ட், பெப்பர் அண்ட் ஏதாவது போட்டு வச்சுக்கிறேன். ஸ்டஃபிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இதெல்லாமே அலோகிட்டி செட்டில் வந்தது தான். ஓப்பன் பண்ண இல்லை, என் பொண்ணு எதுவும் போட்டு வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆயில் கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏதாவது ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாமே. அண்ட் இது வந்து நான் என்னோட சுக்கு சமம், என்னோடய மினியேச்சர் குக்கிங் செட். ஜஸ்ட் அ ஃப்ளாஸ்க், டீ பாட். ஜஸ்ட் ஷோ யூ டீ பாட். ஐயோ பேஸ் வந்துச்சு. ஓகே, ஐ ஷோ இட் டிஃப்ரெண்ட் ஒன். திஸ் இஸ் த ஒன் டீ பாட், டீ பாட், டீ பாட். ஓகேங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ஜக், தண்ணி வைக்கிற ஜக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்டஃபிங். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேன். வித் ஹேண்டில் இது நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இது வேணால் தனியாக ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு மூடி போட்டு நான் மிக்ஸ் பண்ணக்கூடாது நினச்சேன், மிக்ஸ் ஆகிடுச்சு.
ஐயோ இல்லையோ. ஸோ அதனால தான் இந்த மூணுமே, மூணு இல்லை ஃபோர் பீசஸ் டோட்டல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஆட் பேங்க். இது பாருங்க ஆட் பேங்க், நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி இருக்கும், ரெட்டுக்குள்ள பிளாக் கோட்டிங். அண்ட் தென் இதையும் நான் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து டூ ஆட் பாக்ஸஸ் இருக்கும், இதில் எனக்கு ஃபோர் செட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ், பிளாஸ்டிக் பிளேட், கப் அண்ட் சாசர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹேவ் ஃபோர் கப்ஸ் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நதர் செட் ஆஃப் ஆட் பாக்ஸ், ஆட் பாட் ஒரு ஆட் பாக்ஸ், இது ஒரு சின்னதாக ஆட் பாக்ஸ், இது ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணலாம் ஆட் பாக்ஸ். தென் இது நாளும் வந்து பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசஸ் இது அதே மாதிரி ரெட் செட்டில் ஃபோர் பீசஸ் சொன்னால் அந்த ஃபோர் பீசஸ் இது. அண்ட் இது வந்து அலோகிட்டி செட்டோட வயலட் கலர், மை ஃபேவரட் கலர் பிங்க் அண்ட் வயலட் ரெண்டும் கலந்துருக்கு. ஸோ இதுக்கு இதான் மூடி அண்ட் ஹேண்டில் பிங்க் அண்ட் வயலட் பார்டரில் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பேன். ஸோ பேன் தான் என்கிட்ட நிறைய இருக்கு, இப்போது ஆட் பாக்ஸஸும் நிறைய இருக்குது. ஆட் பாக்ஸஸ் கடாய் எல்லாமே இல்லை, பேனில் தான் நம்ம சமைச்சி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி. பட் பிளாஸ்டிக்னாலே இவ்வளோ தாங்க இருக்குது. அண்ட் இந்த பிளாஸ்டிக் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஸ்பூன்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்பேச்சுலா ஜல்லி கரண்டின்னு போனால் அதுக்கு பற்றி தான் இந்த மாதிரி வருது. அண்ட் அடுத்தது இது ஒரு ஸ்பூன், இதெல்லாமே நகர் செட் ஆஃப் நைஃப் அண்ட் ஸ்பூன் ஃபோர்க். இது அலோகிட்டி செட்டில் வந்து அதே ஜல்லி கரண்டி ஃபோர்க்கு அண்ட் ஸ்பூன் அண்ட் நைஃப். இது ஒரு ஸ்பூன் ஃபார் நைஃப். அண்ட் ரெட் செட்டுக்கு எனக்கு வந்து ஜல்லி கரண்டி இதை தான் ப்ரெட் டோஸ்ட் எல்லாம் பண்ணுறது, ரோஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு எடுக்கலாம். அண்ட் தென் இது ரெண்டுத்துக்கும் ஹேண்டில் உடச்சிட்டான் என் பொண்ணு, நான் எவ்வளோ காலமாக பத்திரமாக வச்சுருந்தேன். இது பாருங்கள் தோசை கரண்டி போனாது. அண்ட் தென் இது ஒரு குழம்பு கரண்டி, இது எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதில் இதை ஸ்டஃப்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அவளுக்கு விளையாட கொடுக்கும்போது நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பான். So that it's very convenient for me to take back again. So இவ்வளவு தான் என்னுடைய கிச்சன் வேர் மினியேச்சர் குக்கிங் செட். ஹோப் ஸோ யூ ஆல் லைக் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி க்யூரிஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் comment it and I will reply to. Thank you.